Hello friends, இன்னைக்கு உங்களுக்கு கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங்லயே ஒரு நியூ மெத்தட் எடுத்து வந்திருக்கேன் நான். சோ ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு வேற ஒரு மெத்தட் காட்டியிருந்தேன், ஓகேங்களா? சோ இது ரெண்டாவது மெத்தட் உங்களுக்கு நான் காட்டுறது. இதல பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே கிளாத்ல கட் பண்ணலாம் இந்த மெத்தட், ஓகேங்களா? சோ இது எப்படி கட் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் பார்க்கலாம். இதல பாத்தீங்கன்னா கீழ வந்து 1/2 இன்ச் மடிப்புக்காக மார்க்கிங் ஏற்கனவே நான் கொடுத்திருக்கேன். ஃபுல் லெந்த் பாத்தீங்கன்னா 13, அதுல 1 இன்ச் ஆட் பண்ணி 14.5 மார்க்கிங் கொடுக்கிறேன். என்ன உங்கள் ஃபுல் லென்த்தோ அதில் 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 16 இன்ச்சு, பாதி 8 வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1.25 மைனஸ் பண்ணுறேன். 1.25 போச்சுன்னா உங்களுக்கு 6.25 கிடைக்கும். ஸோ 6.25 மார்க்கிங் கொடுக்குறேன். பேக் நெக்கு 9 இன்ச்சுன்னு சொல்லும் போது 1.25 நீங்கள் மைனஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஆர்ம் ஹோல் லென்த்து 6 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். அடுத்தது பேக் ஆம் ஹோல். இங்கே 6.25 மார்க்கிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஷோல்டராண்டு. ஸோ அதே 6.25 இங்கே மார்க்கிங் கொடுத்துட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ நீங்கள் அதிகப்படுத்தி வைக்கணும் பேக் ஆம் ஹோல், ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து 1/4 இன்ச்சை அதிகப்படுத்தி 7 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். அடுத்தது ஷோல்டர் வித்து. இங்கே ஷோல்டர் வித்து பார்த்தீங்கன்னா 3.25 மார்க்கிங் கொடுக்குறேன். நெக்கு வித்து 3 இன்ச்சு எடுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேணும்னா மாற்றியும் கொடுக்கலாம். 3 இன்ச்சு எடுத்து நீங்கள் 2.25 கொடுத்துட்டு இங்கே 3.5 எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது உங்களோட விருப்பம். அடுத்தது செஸ்ட்டு. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36, ஸோ 9 இன்ச்சு வரும். அதில் 1/2 இன்ச்சு ஈஸியாக ஆட் பண்ணிக்கோங்க. 9.25 மார்க்கிங் கொடுக்குறேன். 1 இன்ச்சு சீம் அலவன்ஸு. அடுத்தது வேஸ்ட்டு. வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 32, ஸோ 32 சொல்லும் போது 8 இன்ச்சு வரும், ஓகேங்களா? அந்த 8 இன்ச்சு கூட 1 இன்ச்சு டாட்டுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. 9 இன்ச்சு மார்க்கிங் கொடுக்குறேன், ப்ளஸ் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் விடும் பாருங்கள், அது 1 இன்ச்சு விட்டுருக்கேன். செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் மார்க்கிங் கொடுத்துருங்க. ஷோல்டர் ஸ்லோப்பிங் 1/4 இன்ச்சில் கொடுத்துட்றேன். அடுத்தது நெக்கு மார்க்கிங் கொடுத்துட்றேன். இங்கே 9 இன்ச்சுன்னு சொல்லும் போது 9.5 மார்க்கிங் கொடுத்துட்றேன். நெக்கு ஷேப் கொடுத்துடலாம். அடுத்தது பேக் டாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் வேஸ்ட் வருதோ அங்கேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு 3.5 இன்ச்சு டாட்டோட லென்த்து கொடுங்க. டாட்டோட வித்து 1/2 இன்ச்சு மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஸோ ஷேப் கொடுத்தாச்சு, பேக் பார்ட்டு முடிஞ்சிடுது, ஓகேங்களா? ஸோ இது கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ அதுக்கு முன்னால் ஆம் ஹோல் மெஷர் பண்ணி காட்டிடுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் 15, பாதி 7.5 வரணும். ஸோ அந்த 7.5 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இங்கே கரெக்டாக இருக்கு பாருங்கள், 7.5, ஓகேங்களா? ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் பார்ட்டு. அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு செப்பரேட் ஷீட் எடுக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஊக்கு பட்டிக்கு ஏற்கனவே நான் ஃபஸ்ட் டைம் மார்க்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு என்ன வேணுமோ நீங்கள் மார்க்கிங் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு பேக் பார்ட்டை வச்சுட்டு நம்ம இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே அப்படியே மார்க்கிங் கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் உங்கள் ஷோல்டரோ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. 6.25, ஸோ கீழே 6.25 மார்க்கிங் கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றேன். நெக்கு மார்க்கிங் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு மார்க்கிங் கொடுக்குறேன். நெக்கு ஷேப்பு ஆம் ஹோல் ஷேப் கொடுத்துடலாம். ஷோல்டர் ஸ்லோப்பிங் கொடுத்துட்றேன். அடுத்தது செஸ்ட்டு மார்க்கிங் பார்க்கலாம்.
இங்க பாத்தீங்கன்னா பேக்ல வந்து 9 இன்ச் பிளஸ் ஒரு 1/2 இன்ச் ஈஸ் கொடுத்தோம் ஓகேங்களா சோ फ्रंटல வந்து நீங்க வந்து ஸ்டாண்டர்டா என்ன உங்க செஸ்டோ 36 9 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் ஈஸ் கம்பல்சரி கொடுக்கணும் ஓகேங்களா சோ 9.5ல மார்க்கிங் கொடுத்துட்டு 1 இன்ச் ஈஸ்க்கு கொடுக்கறேன் சோ 1/2 இன்ச் டோட்டலா எடுத்துர்க்கேன் ஓகேங்களா அடுத்து பர்ஸ்ட் பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன உங்க பர்ஸ்டோ ஓகேங்களா சோ 9.5 இன்ச் இருந்ததுன்னா 10ல மார்க்கிங் கொடுப்பீங்க 9 னு சொல்லும்போது 9.5 1/2 இன்ச் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா ஷோல்டர் அண்ட் ஸ்டிச்சிங்க்கு போகும் ஓகேங்களா சோ இங்க 9.5னு சொல்லும்போது நான் 10 இன்ச்ல மார்க்கிங் கொடுக்கறேன் அடுத்து டாட்டோட லெந்த் இங்க 3.5 மார்க்கிங் கொடுங்க சோ 38 பர்ஸ்ட் சைஸ் 3.5 டாட்டோட லெந்த் எடுத்தீங்கனா சரியா இருக்கும் அடுத்து டாட்டோட வித் 3.5 மார்க்கிங் கொடுக்கறேன் நானு அதாவது 38 பர்ஸ்ட் சைஸ் சோ 10ஆல டிவைட் பண்ணும்போது 3.8 னு வரும் அதுதான் இங்க 3.5 எடுக்கறேன் ஓகேங்களா அடுத்து கட்டோரி மெஷர்மென்ட் பார்க்கலாம் இந்த 3.5 எடுக்கறோம்ல சோ அது வந்து நீங்க அப்படியே டபுள் டைம்ஸ் எடுக்கணும் சோ 3.5 சொல்லும்போது எக்ஸாக்ட்டா நீங்க 3.8 னு எடுக்கறீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு 7.5 இங்க வரும் ஓகேங்களா சோ நீங்க 7.5 எடுக்கலாம் அப்படி இல்லனா லைட்டா ஒரு 1/2 இன்ச் குறைச்சி 7.5 நீங்க கொடுக்கலாம் 3.5 நீங்க எடுக்கறீங்க அப்படினு சொன்னா 7.5 வரும் அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி கீழே 8 இன்ச்சு மார்க்கிங் கொடுத்துருங்க க்ராஸாக வரணும் ஓகேங்களா ஸோ ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுப்போம் இப்போ இங்கே 8 இன்ச்சு எடுக்கும் போது அதோட சென்டர் மார்க்கிங் 4 இன்ச்சு வரும் டாட்டோட லென்த் மார்க்கிங் கொடுத்துடலாம் வித்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு ரெண்டு சைடும் 1/2 இன்ச்சு மார்க்கிங் கொடுத்துருங்க கட்டோரியில் ஸ்டாண்டர்டாக 1/2 இன்ச்சு கொடுத்தா சரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே 3.5 எடுத்துருக்கோம் ரெண்டு சைடும் 3.5 மார்க்கிங் கொடுத்துட்றேன் இப்போ இங்கே முக்கியமாக நீங்கள் பர்ஸ்ட் மார்க்கிங் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ 38 பர்ஸ்ட்னு சொல்லும்போது 9.5 வரும் ஸோ 9.5 இன்ச்சுன்னு சொல்லும்போது 1/2 இன்ச்சு ஈஸ் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கிங்க ஸோ 10 இன்ச்சுன்னு மார்க்கிங் கொடுக்குறேன் ப்ளஸ் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸு இப்போ இதை பேஸ் பண்ணி ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருவோம் கட்டோரி ஷேப் கொடுத்துட்றேன் இது நெக்கோட ஷேப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த கர்வ் ஷேப்பை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸில் கட் பண்ணுற அதே சேம் மெத்தட் தான் வரும் இதில் ஓன்லி இதில் வந்து கட்டோரியோட பேட்டர்ன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு அதே போல் நீங்கள் வந்து இங்கே 8 இன்ச்சு நான் மார்க்கிங் கொடுத்து நான் கட்டோரி ஷேப் கொடுத்தேன் பாருங்கள் நீங்கள் வேணும்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக எடுத்து அப்படியே மார்க்கிங் கொடுக்கலாம் இங்கே 2.5 இன்ச்சு இருக்குன்னா அதே 2.5 இன்ச்சு இந்த சைடு இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க இங்கேருந்து அப்படியே கர்வ் ஷேப் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ டாட்டுக்கு ஷேப் கொடுத்துடலாம் 3.5 மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஷேப் அப்படியே கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் அந்த கர்வ் ஷேப் எடுத்துகிட்டு வந்துடுங்க 3 டாட்டும் டச் பண்ணுற மாதிரி அந்த கர்வ் ஷேப் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஊக்குப்பட்டிக்கிட்ட வந்து இந்த ஸ்டாண்டிங் லைன் எடுத்துகிட்டு போவோம் ஸோ இது பார்த்திங்க எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3.5 எடுத்தோம் பாருங்கள் டாட்டோட எடுத்து ஸோ இது எவ்வளோ இருக்கோ அதில் பாதி எடுப்போம் ஸோ 1/2 இன்ச்சு கிட்ட வரும் மினிமம் ஸோ 1/2 இன்ச்சு இல்லை 1.5 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது இந்த சைடு கர்வ் ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள் நீங்கள் வேணுன்னா ரெண்டு பாயிண்ட்டும் மீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே வருதோ அது அப்படியும் மார்க்கிங் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க்கிங் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ பட்டி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெஷர் பண்ணோம் பாருங்கள் 3 இன்ச்சு ஸோ 3 இன்ச்சுன்னு எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி நீங்கள் பேக்கில் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே 3 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 3.5 இன்ச்சுன்னு வரும் ஸோ பேக்கில் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுப்போம் இங்கே 3.5 இன்ச்சு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ கட்டோரி பேட்டர்ன் ரெடி ஆகிடுது அடுத்தது பட்டி எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பட்டிக்கு நான் வந்து செப்பரேட் ஸ்கெச் பண்ணி எடுத்துக்கேன் இங்கே மார்க்கிங் கொடுக்கறதுக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு பட்டியோட லென்த் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் 1 இன்ச்சு அதிகப்படுத்தி கீழேருந்து நான் ஒரு 4 இன்ச்சுன்னு மார்க்கிங் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்தது வேஸ்ட்டு வேஸ்ட்டு 32 ஸோ 8 இன்ச்சுன்னு மார்க்கிங் கொடுப்போம் அதில் ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ 9.5 மார்க்கிங் கொடுத்துட்றேன் இங்கே பேக்கில் வந்து 3.5 இன்ச்சுன்னு பார்த்தோம் இல்லையா பட்டியோட லென்த்து ஸோ 3.5 சொல்லும்போது 1 இன்ச்சு அதிகப்படுத்தி 4.5 மார்க்கிங் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஸ்டிச்சிங்காக இதை ஆட் பண்ணுறது 1 இன்ச்சு கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணும் அடுத்தது இங்கே டாட்டோட வித்து 3.5 எடுத்தோம் பாருங்கள் அதே 3.5 இங்கே மார்க்கிங் கொடுப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி 4 இன்ச்சுன்னு எடுத்திருக்கோம்
பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3.5 எடுத்தோம். ஸோ 3 + 1 இன்ச்சு ஆட் பண்ணி 4.5 மார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 3 + 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணோன்னா 4.5 இன்ச்சு கிடைக்கும். ஸோ 4.5 இன்ச்சு இங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4.5, இங்கே 4 இன்ச்சு. ஸோ இதுலேருந்து குறைவாக தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இல்லை 3.25 நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து 3.25 மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேணும்னா 3.5 இன்ச்சும் நீங்கள் எடுக்கலாம். பட்டி ஷேப் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3.25 எடுத்துக்கேன் நான், நீங்கள் 3.5 இன்ச்சும் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த 1 இன்ச்சு எதுக்காக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு ஃபோல்டிங்கு போனால் உங்களுக்கு 3 இன்ச்சு ரெடி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுது. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணுற அதே சேம் பேட்டர்ன் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதில் வந்து சென்டரில் வந்து கட்டோரி பேட்டர்ன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், கட் பண்ணுறதுக்கு முன்னால் வேஸ்ட்டு கம்பல்சரி மெஷர் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது. ஸோ டோட்டலாக இங்கே 8 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஈஸ் இருக்கணும். ஓகேங்களா? 1/2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ. ஓகேங்களா? ஸோ 32 சைஸ்ன்னு சொல்லும்போது 8 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஈஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது எதுக்காக ஈஸி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நம்ம இது வேஸ்ட் இல்லை, எக்ஸாக்டாக வேஸ்ட்டுக்கு மேலே வருது, இதுதான் வேஸ்ட்டு. ஓகேங்களா? பட்டி இருக்கிற இடம். ஸோ இது மேலே பக்கம் லைட்டாக அந்த பர்ஸ்டாண்டை நம்மளுக்கு ஈஸி வேணும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதை இங்கே பாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பட்டி. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுது. இது பஃப் எப்படி பார்க்குறதுக்கு தெரியும்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த டாட்டை மடித்து காட்டுறேன் நான். இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பஃப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் பின் பண்ணிடுறேன் நான், அப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கப்பு ஷேப் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பார்க்குறதுக்கும் அந்த பஃப்பும் நல்லா இருக்கும் பாருங்கள். அதே போல் இந்த துணியில் வச்சு நீங்கள் அந்த பேட்டர்ன் மார்க்கிங் கொடுக்கும் போது கம்பல்சரி இந்த பீஸை வந்து நீங்கள் கிராஸ் பீஸாக தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது கவனத்தில் இருக்கட்டும். கம்பல்சரி இந்த ஒரு கப்பு ஷேப்பு மட்டும், ஏன்னா கட்டோரி கட்டுனாலே அதோட கப்போட ஷேப் காட்டுறது தான் வந்து கட்டோரி கட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பட்டியும் சைடு பார்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு கட்டோரியும் மட்டும் நீங்கள் கிராஸ் பீஸாக எடுக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணி கட் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட மேலும் வீடியோக்களை பார்க்க வரதுக்கு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.